World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம ஒரு பர்டிகுலர் தலைப்பில் 1300 ரூபாய் கட்டணத்தில் 4 மணி நேர வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024 ஆரம்பித்த முதல் மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாவத்தை பற்றி வகுப்புகள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த 10வது மாதம் 10ஆம் பாவத்தை பற்றி வகுப்பு வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 27/10/2024 சண்டே அன்னைக்கு நடக்குது. காலையில் 10 மணிலிருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 1300 ரூபாய். ஸோ இதில் பழைய மாணவர்கள் படிக்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக 1100 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வகுப்பு வந்து என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க நாம் இந்த வகுப்பில் 10ஆம் பாவத்தை பற்றி முழுமையாக படிக்க போகிறோம். அதில் முதல்ல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது காரகத்துவங்கள், இந்த 10ஆம் பாவம் என்னென்ன விஷயங்களை பற்றி சொல்லுது அப்படிங்கிற காரகத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எந்த ஒரு பாவத்தை பற்றி படித்தாலும் காரகத்துவங்கள் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது 10ஆம் பாவத்தில் என்ன இருக்குன்னா, இதை தான் கர்மஸ்தானம்னு சொல்கிறோம். நம்ம செய்யக்கூடிய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது 10ஆம் பாவம். நாம் என்ன தொழில் பண்ண போகிறோம், நம்மளுடைய ஜீவனம் என்ன அப்படிங்கிறத 10ஆம் பாவம் சொல்லுது. மாமியார் ஸ்தானம், மாமியாரை பற்றி குறிக்கக்கூடியது 10ஆம் பாவம். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய குடும்பம், நம்மளுடைய உடல் உறுப்பில் பார்க்கும்போது முட்டி 10ஆம் பாவத்தை குறிக்கும். மேலும் நாம் ஏதாவது ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறோம், என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் 10ஆம் பாவத்தில் வரக்கூடிய காரகத்துவங்கள். அப்போ இன்னும் நிறையா காரகத்துவங்கள் இருக்குது, சிறப்பு காரகத்துவங்களும் இருக்குது, நிறையா விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த காரகத்துவங்களை வச்சு 10ஆம் பாவத்துக்கு எப்படி பலன் எடுக்கிறது, பலன் எடுக்கும் சூட்சமங்களில் நிறையா டெக்னிக்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவம். காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தி எப்படி பலன் எடுக்கிறது, முதல்ல எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் நம்ம எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நமக்கு 10ஆம் பாவம் எப்படி வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மீன லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா மீன லக்னத்துக்கு 10ஆம் இடங்கிறது காலபுருஷ லக்னத்திற்கு 9ஆம் இடம் வருது. அப்போ இங்கே 10, 9 தொடர்பு ஏற்படுது. அப்போ என்ன சொல்லலாம், மீன லக்னத்தில் யார் பிறந்தாலும் தெய்வ அனுகூலத்தால் அவங்க தொழில் செய்வாங்க, தெய்வீகமான தொழில் செய்வாங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க, ஆசிரியர் தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே 10, 9 தொடர்பு வருது. இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலான்னா, இப்போ இதே மீன லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி குரு வந்து மிதுனத்தில் இருந்தால் இது காலபுருஷத்துக்கு 3வது வீடு, அப்போ 10, 3 தொடர்பு வருது. அப்போ இவங்க என்ன சொல்லலாம், கம்யூனிகேஷன் சம்மந்தமான தொழில் பண்ணுவாங்க, எழுத்தாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அழகாக காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தி 2 விதமாக நம்ம இந்த பலன்களை எடுக்க முடியும். இது வந்து ஒரு மெத்தட். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து நம்முடைய ஜனன ஜாதகப்படி, நம்முடைய ஜனன ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு 10ஆம் அதிபதி ஒன்று முதல் 12 பாவங்களில்
நின்ற பலன். பத்தாம் அதிபதி 1 முதல் 12 பாவங்களில் நின்ற பலன், அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு ஜாதகத்திலையும் 10ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். இந்த 10ஆம் அதிபதி எந்த பாவத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறத வச்சு நம்ம அழகாக பலன்கள் எடுக்க முடியும். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 10ஆம் அதிபதி எந்த பாவத்தில் நிற்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 10ஆம் அதிபதி குரு வந்து 12ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கே என்ன தொடர்பு வருது, 10, 12 தொடர்பு வருது. அப்போ இவங்க இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணுவாங்க, வெளிநாடு சார்ந்த தொழில் பண்ணுவாங்க, காலணிகளை விற்கக்கூடிய தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் பாவங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்பந்தமான தொழில். அப்போ இங்கே 10, 12 தொடர்பு ஏற்படுது. இதே ஒருத்தங்க மகர லக்னத்தில் பிறக்கிறாங்க, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல வந்து உட்காருது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துலனா அப்போ இவங்க வாக்கு சம்பந்தமான தொழில் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே என்ன தொடர்பு வருது, 10, 2 தொடர்பு வருது. அப்போ வாக்கு சம்பந்தமான தொழில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உணவு தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜஸ்ட்டு பாவங்களை அடிப்படையாக வைத்து நாம் இந்த விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது பத்தாம் அதிபதி பார்க்கும் பாவங்கள். 10ஆம் அதிபதி எந்த பாவத்தை பார்க்குதோ அதன் மூலியமாகவும் நம்ம பலன்களை எடுக்க முடியும். ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி சனி. அந்த சனி வந்து இங்கே 3ல் இருக்கார். அப்போ அவர் எங்கெங்கே பார்ப்பார்னா, சனி வந்து 3-7 பார்வை இருக்குது. அப்போ இந்த இடத்த பார்ப்பார், இந்த இடத்த பார்ப்பார், இந்த இடத்த பார்ப்பார். அப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் இது, இது 5ஆம் இடம். அப்போ 10, 5 தொடர்பு ஏற்படுது. இது 9ஆம் இடம், 10, 9 தொடர்பு ஏற்படுது. இது 12ஆம் இடம், 10, 12 தொடர்பு ஏற்படுது. அப்போ இதன் மூலிமா என்ன சொல்லலாம், சனி எந்தெந்த பாவங்களை பார்க்கிறாரோ அந்த பாவத்தின் வழியாக அதன் பலன்களை கொடுப்பார்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு அரசியலில் இருக்கிற வாய்ப்பு வரும், ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, வெளிநாடு போய் தொழில் பண்ணுற வாய்ப்புகளும் ஏற்படும்னு சொல்லலாம். ஏன்னா இந்தந்த பாவங்கள்லாம் அதில் தொடர்பாகுது. ஸோ இப்படியும் நம்ம என்ன பண்ண முடியும், அழகாக பலன் எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பலன் எடுக்கிறதுனா, 10ஆம் பாவத்தில் நின்ற கிரகம். பத்தாம் பாவத்தில் நின்ற கிரகங்கள், 10ஆம் பாவத்தில் எந்த கிரகம் வேணாலும் நிற்கலாம். 10ஆம் பாவத்தில் எந்த கிரகம் வேணாலும்
நிற்கலாம், சூரியன் நிற்கலாம், சனி நிற்கலாம், ராகுக்கு ஆர்வனாக நிற்கலாம். அவங்க நிற்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து இதனுடைய பலன்களை நாம் எடுக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு 10வது வீடு இங்கே வருது, அந்த 10வது வீட்டில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே என்ன தொடர்பு? 10வது பாவத்துக்கும் குருவுக்கும் தொடர்பு வருது. அப்போ இவங்க ஆசிரியர் தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10வது பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ, சூரியன் இருந்தால் அதுக்கேற்ற பலன், சந்திரன் இருந்தால் அதுக்கேற்ற பலன், செவ்வாய் இருந்தால் அதுக்கேற்ற பலன், எந்த கிரகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலன்களை இங்கே அழகாக சொல்லலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சேம் 10வது அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம். பத்தாம் அதிபதி அடுத்து எந்த கிரகத்தை தொடுறாரோ அதனுடைய இம்பாக்ட்ஸ் இதில் கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 10வது அதிபதி இந்த ரிஷப லக்னத்திற்கு யாராக வராங்கன்னா குரு வரார். சாரி, 10வது அதிபதி இந்த ரிஷப லக்னத்திற்கு வந்து யார் வராங்கன்னா சனி வரார். அப்போ ரிஷப லக்னத்திற்கு 10வது அதிபதி சனி. அந்த சனி வந்து இப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு கிரகத்தை போய் தொட போகிறார். இப்போ புதனை போய் தொடுறார். சனி இங்கே இருக்காரு, அவரோட பயணத்தில் புதனை போய் தொடுவார். ரிஷப லக்னத்திற்கு 10வது அதிபதி சனி, அவர் முதல்ல தொடுற கிரகம் புதன். அப்படின்னா புதன் சம்பந்தமான காரகத்துவ தொழிலை அவங்க செய்வாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு புக் ஷாப் வச்சுருக்கலாம், ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கலாம், அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், இல்லை மொபைல் ஷாப் வச்சுருக்கலாம். இந்த மாதிரியான பலன்கள்லாம் அவங்க நடக்கும். அப்போ 10வது பாவத்தில் நின்ற கிரகங்களுக்கும் பலன் எடுக்கலாம். 10வது அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்து பலன் எடுக்கலாம். இது ஒரு டெக்னிக். ரைட். அடுத்தது என்ன விஷயம்னா, 10வது அதிபதி நின்ற நட்சத்திரம் தரும் பலன்கள். 10வது அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதன்படி பலன்கள் எடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஜாதத்திலே பாருங்கள், லக்னத்திற்கு 10வது அதிபதி சனி, அவர் இங்கே இருக்கார். ஸோ எக்ஸாம்பிளாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லலாம், இது ராகுவுடைய நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து வெளிநாடு சார்ந்த தொடர்புடைய ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரனால் இவங்க தொழில் பண்ணுறவங்க சிவன் பெயர் கொண்டவங்க யார் கூடையாவது கூட்டு தொழில் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட இடங்களில் நடராஜர் ஃபோட்டோ வச்சு தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட காரகத்துவங்கள் இந்த 10வது பாவத்துக்கு முழுமையாக வேலை செய்யும். இதுதான் 10வது அதிபதி நின்ற நட்சத்திரம் தரும் பலன்கள். இவங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இயற்கையாகவே இவங்களுக்கு தெய்வ அனுகூலம் தொழிலில் இருக்கும். ஏன்னா திருவாதிரை நட்சத்திர வரிசையில் பார்க்கும்போது 6வது நட்சத்திரமாக வருது. ஸோ அப்போ 10வது அதிபதி எந்தெந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ 27 நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய பலன்களை நம்ம தெளிவாக இந்த கான்செப்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10வது அதிபதி 10வது பாவத்தோட கர்ம பதிவு, டிஎன்ஏ, கிரகம் மற்றும் பாவம், இதை பயன்படுத்தியும் நாம் என்ன பண்ண போகிறோம்னா பலன்கள் எடுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி 10வது அதிபதி இப்போ திருவாதிரையில் இருக்குது அப்படின்னா அதோடய டிஎன்ஏ என்னவோ வரும், சுக்ரன். அப்போ டிஎன்ஏ பாவம் என்னவோ வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு சுக்ரன் வந்து 1-6 கூடியவன். ஸோ இப்படியும் நம்ம டிஎன்ஏ மூலிமா 10வது பாவம் என்ன மாதிரியான கிரகத்தை கொடுக்குது, பாவத்தை கொடுக்குதுன்னு பார்த்துட்டு பலன்களை அழகாக எடுக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ முறைகளில் நம்ம 10வது பாவம் எப்படிலாம் பலன் கொடுக்குங்கிறத இவ்வளோ மெத்தட்ஸில் தெளிவாக நாம் படிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பரிகாரம், 10வது பாவம் ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து பரிகாரங்கள்.
ஸோ பரிகாரங்கள்லாம் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாழ்வியல் பரிகாரம். பத்தாம் பாவத்தோட வாழ்வியல் பரிகாரமே என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ஜிஓவில் நம்ம மெம்பராக சேர்ந்து வாலண்டியர் சர்வீஸ் பண்ணாலே உங்களுக்கு பத்தாம் பாவம் வலிமையாகி நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய விஷயங்கள் பத்தாம் பாவம் சம்மந்தமான வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வகுப்பில் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஸோ அடுத்து ரெண்டாவது என்னென்னா, ஆன்மீக பரிகாரம். ஆன்மீக பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய கோயில் இருக்கும், குலதெய்வ கோயிலோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ரெகுலராக போவீங்க. ஸோ அந்த கோயில் என்னன்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய, தொழில் மூலிமா சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 1% அல்லது 5% உங்களுக்கு விருப்பப்பட்ட பர்சன்டேஜை அந்த கோயிலுக்கு உண்டியலில் கொடுத்துடணும், அந்த கோயிலுக்கு டொனேஷனாக கொடுக்கணும். இதுதான் பத்தாம் பாவம் சம்மந்தமான ஒரு ஆன்மீக பரிகாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறையா பரிகாரங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அடுத்தது கர்ம பரிகாரம். இப்போ கர்ம பரிகாரம் பார்த்திங்கன்னா, நம்மளோட பெயர் மூலியமாக தான் கர்மா இயங்குது, அதை பேஸ் பண்ணி எடுக்கிற பரிகாரம். அப்போ பத்தாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 5 இருந்தால், தொழில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த தொழிலை உங்களுடைய பசங்க பேர்லாம் மாற்றிடுங்க, உங்கள் பேரில் வச்சுக்கூடாது. அப்போ யாரோ ஒருத்தரோட பெயர் மாற்றம் பண்ணும்போது அங்கே கர்மா பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம பரிகாரங்களை நிறையா செய்யணும். அடுத்தது சாக்ரிஃபைசிங் பரிகாரம். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தியாகம் செய்யும் பரிகாரம்னு சொல்லுவாங்க. தியாகம் செய்யும் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பத்தாம் அதிபதி ஒருத்தங்களுக்கு 2 இடத்துல இருந்தால், அடிக்கடி மௌன விரதம் இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, அல்லது சாப்பாடு சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது, இல்லை நான்வெஜ்ஜை விடுறது, அல்லது ஏதாவது பிடிச்ச ஸ்வீட்டை விடுறது, இப்படி ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அதன் மூலிமா பத்தாம் பாவம் உங்களுக்கு வலிமையாகும். ஸோ இதை தியாகம் செய்யும் பரிகாரமாக நம்ம செஞ்சுக்கணும். அடுத்தது தான தர்ம பரிகாரம். பத்தாம் அதிபதி என்ன கிரகமாக வராரோ அந்த கிரகத்தோட தானியத்தை ரெகுலராக தானம் பண்ணிகிட்டு இருந்தால் பத்தாம் பாவம் வலிமையாகி நிறையா நன்மைகள் நடக்கும். இப்போ விருச்சக லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா, பத்தாம் அதிபதி சூரியன். விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் கோதுமை தானம் பண்ணிகிட்டே இருந்தால் தொழில் வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான தர்ம பரிகாரத்தின் மூலிமா இதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது விஷயம், நட்சத்திர பரிகாரம். நட்சத்திர பரிகாரத்தை என்ன செய்கிறது? அப்போ நட்சத்திர பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பத்தாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர உணவை ரெகுலராக தானம் பண்ணிகிட்ருக்கணும். இதுதான் வந்து நட்சத்திர பரிகாரம். இப்போ வந்து ஒருத்தங்க துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்க, பத்தாம் அதிபதி சந்திரன். ஒருத்தங்களுக்கு அவீட்டத்தில் இருந்தால் தக்காளி சூப்போ தக்காளி சாதமோ ரெகுலராக மாதம் மாதம் தானம் பண்ணுறதுனால பத்தாம் பாவம் வலிமையாகும். இதுதான் நட்சத்திர பரிகாரம். அடுத்தது வந்து ரிவர்ஸ் பரிகாரம். ஒருத்தங்களுக்கு பத்தாம் பாவம் கெட்டு போனால் அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸ் பரிகாரம் வந்து அவங்க பண்ணிக்கலாம். இப்போ பத்தாம் அதிபதி வந்து 8 இடத்துல இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன செய்யணும்னா, உங்கள் தொழிலை டோட்டலாகவே நீங்கள் வந்து விட்டுட்டு புதுசாக ஒரு பெயரில் தொழில் ஆரம்பிக்கணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலில் நீங்களாகவே ஒரு நஷ்டத்தை காமிச்சிட்டு அந்த தொழில் லாஸுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களாகவே செயற்கையாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பரிகாரம். இந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது தாந்திரிக பரிகாரம். தாந்திரிக பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாந்திரிகமாக ஒரு தொழிலில் என்ன மாதிரியான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணுன்னா, பஞ்சபூதத்தை அடிப்படையாக வச்சு நம்ம அதை செய்யலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து நீர் ராசியில் இருந்தால், நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல க
கண்டிப்பாக ஆர்வம் போடணும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஃபவுண்டைன் வைக்கணும். தண்ணி எப்பயுமே விழுந்துட்டுருக்கிற மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன் வைக்கும்போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஸோ இப்படி ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழே பத்தாம் பாவத்தை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும்னு படிக்க போகிறோம். இந்த கிளாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27/10/2024 ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது, 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். இதற்கான கட்டணம் 1300 ரூபாய். சிறப்பு சலுகையில் பழைய மாணவர்கள் இவங்களுக்குலாம் 1100 ரூபாய் கொடுக்கும் இந்த வகுப்பு வந்து நடத்த போகிறோம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் இந்த வகுப்பில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ண 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. இந்த வகுப்பில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5க்கும் மேற்பட்ட பிடிஎஃப், நட்சத்திர பிடிஎஃப், டிஎன்ஏ பிடிஎஃப், 10ஆம் பவ பிடிஎஃப், நிறைய பிடிஎஃப் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் 10ஆம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. பிரதி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு. வகுப்பு நடைபெறும் நாள் 27/10/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் மதியம் 2 மணி வரை. வகுப்பின் சிறப்பம்சங்கள் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் பாவம் அமர்ந்த ராசியின் பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் பாவத்தின் அதிபதி அமர்ந்த பலன்கள். 10ஆம் பாவத்தின் அதிபதி 1 முதல் 12 பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள். 10ஆம் பாவத்தின் அதிபதி 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற பலன்கள். 10ஆம் பாவத்தின் அதிபதி கர்மப்பதிவு கிரகம் அண்ட் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள். 10ஆம் பாவத்தின் அதிபதியின் பார்வை ஏற்படுத்தும் பலன்கள். 10ஆம் பாவத்தின் அதிபதி அடுத்து தொடக்கூடிய கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள். மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும். கர்மா பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தான தர்ம பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், டிஎன்ஏ பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தியாகம் செய்யும் பரிகாரம், தாந்திரீக பரிகாரம். வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் இவ்வகுப்பில் ஆராயப்படும். வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும். வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080006694.